நேயர்களின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 18வது நாளாக நீடிக்கும் நெடுவாசல் போராட்டம், இன்று மாவட்ட ஆட்சியர் பேச்சு நடத்த வாய்ப்பு. போராட்டத்தை கைவிட பொன் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை, போராட்டம் தொடரும் என குழுவினர் அறிவிப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், ஆர்கே நகர் விழாவில் முதல்வர் உறுதி. உத்தரப்பிரதேசத்தில் 57.3% வாக்குகள் பதிவாகின, மணிப்பூரில் 84% வாக்குப்பதிவு. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எனப்படும் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் 18வது நாளாக இன்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கடந்த 1ஆம் தேதி தமிழக முதல்வர் பழனிசாமியை சந்தித்து தங்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த அரசு அனுமதி வழங்காது என்று முதல்வர் உறுதியளித்த போதிலும் மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்து அறிவிக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என கூறி நெடுவாசல் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய 17வது நாள் போராட்டத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆண்களும் பெண்களும் என ஏராளமான மக்கள் டிராக்டர்களில் வந்து போராட்டத்திற்கு ஆதரவளித்தனர். இளைஞர்கள் சிலம்பாட்டம் ஆடியும் பெண்கள் கும்மி அடித்தும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அரசியல் தலைவர்களும் தன்னார்வலர்களும் போராட்டக்காரர்களை சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்களுடன் மாவட்ட ஆட்சியர் இன்று பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கைவிடணும், அந்த திட்டத்தை கைவிடுற வரைக்கும் இந்த போராட்டம் வந்து கண்டிப்பாக தொடரும். ஏன்னா தமிழகம் தான் தொடர்ந்து இயற்கை வளங்களை அழிக்கிறதுல வந்து முன்னோடியாகவே வந்து எல்லா திட்டங்களும் அரசாங்கம் கொண்டு வருது. நம்மளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் யாருமே இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு போகிறதில்ல. ஏன்னா அவர்கள் வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் மக்களுடைய மனநிலை கேட்டிருப்பாரு தான் அங்கே வந்து எந்த திட்டத்தையும் கொண்டு வராங்க. அதே போல் ஒரு நிலையை இங்கே உருவாக்கணும். நெடுவாசலில் இருக்கிற இந்த சாப்பிட்ட குப்பைகள், தண்ணி பாக்கெட் இதெல்லாம் நாங்கள் தான் இப்போ சுத்தம் பண்ணியிருக்கோம். இன்னும் நாட்டை சுத்தப்படுத்துகிற கடமை எங்களுக்கு இருக்குது. அனைவருமே சேர்ந்து ஒன்றுபட்டு இந்த நெடுவாசல் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இது வெற்றி விழாவாக கொண்டாடி தான் நாங்கள் இங்கேருந்து போவோம். இதனிடையே மாவட்ட ஆட்சியரின் உறுதிமொழியை ஏற்று போராட்டத்தை கைவிட்ட கோட்டைக்காடு பகுதி மக்களை ஆட்சியர் மீண்டும் சந்தித்தார். அப்போது 9 மாத காலத்திற்குள் கோட்டைக்காடு கிராமத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணற்றை மூடித் தருவது என்றும், அதேபோல் விவசாயிகளிடம் கையகப்படுத்திய நிலத்தை மீண்டும் விவசாயிகளிடம் ஒப்படைப்பது என்றும் மாவட்ட ஆட்சியர் எழுத்துப்பூர்வமான உத்தரவாதத்தை கிராம மக்களிடம் அளித்தார். அந்த கிராம மக்களின் கோரிக்கையின் அடிப்படையிலே தொடர்ந்து இத்தகைய அந்த திட்டம் வந்து செயல்படுத்த அனுமதி வழங்காது என்று இன்றைக்கு முடிவெடுத்து அந்த கிராமத்திலே 2 டீஃபங்க்ட் அபண்டன்ட் அந்த ஒரு போர்வெல் இருப்பதாகவும், அதுவும் அந்த லீஸ் அக்ரிமெண்ட் மற்றும் அந்த போர்வெலை வந்து உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவர்கள் மூடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். அவர்களும் அதை ஒரு 9 மாத காலத்துக்குள்ளே மூடி அந்த கிராம மக்களுக்கு வழங்குவதாகவும் உறுதியளித்தார்கள். இதை ஏற்றுக்கொண்டு இந்த கோட்டைக்காடு கிராம மக்கள் தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் வந்து வாபஸ் பெற்றார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம், அந்த கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த 2 போர்களையும் உடனடியாக மூடுவதற்கு ஏற்பாடு செய்வதாகவும், அந்த பகுதியிலே இனிமேல் வருங்காலத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டமும் ஓஎன்ஜி திட்டமும் அந்த பகுதியில் இனிமேல் நடைபெறாது என்ற உறுதியையும் தெரிவித்துள்ளார்கள். ஆகவே நாங்கள் போராட்டத்தை கைவிடுகிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிடும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என மதுரையில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனையும் ஓஎன்ஜிசி அலுவலர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் நெடுவாசல் போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 18வது நாளாக போராட்டம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் நெடுவாசல் போராட்டக் குழுவைச் சேர்ந்த 55 பேர் மதுரையில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்தித்து நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடக் கோரி மனு அளித்தனர்.
பின்னர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் ஓஎன்ஜிசி அலுவலர்கள் 4 பேருடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், மக்கள் விரும்பாவிட்டால் திட்டம் கைவிடப்படும் என்றும், போராட்டக்காரர்கள் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். அதுவரை போராட்டத்தை கைவிடுமாறு போராட்டக்காரர்களை அவர் கேட்டுக்கொண்டார். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த கருத்துக்களை நாம் எடுத்து சென்று மத்திய அமைச்சரிடம் மீண்டும் பேசுகின்றோம். நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்களை அழைத்து சென்று பேசுவதற்கும் தயாராக இருக்கிறேன் என்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். அதுவரைக்கும் இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான் வைத்திருக்கின்றேன். இது குறித்து முடிவு செய்ய வேண்டியது அப்பகுதி மக்கள். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டக் குழுவினர் ஓஎன்ஜிசி அலுவலர்களின் விளக்கத்தை ஏற்க முடியாது என்று தெரிவித்தனர். மேலும் தங்களின் விவசாய நிலங்களை மீட்பதே நோக்கம் என்றும், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்யும் வரை அமைதியான முறையில் போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தனர். இதே கருத்தை பகுதி மக்களும் தெரிவித்துள்ளனர். நாங்கள் சந்தேகங்கள் கேட்பதற்காக இங்கே வரல. அவர் வந்து இந்த அதிகாரிகளை அழைத்து கொண்டு எங்களுக்கு வந்து சில விளக்கங்களை கொடுத்தார்கள். விளக்கத்தை நோக்கி நாங்கள் இல்லாத காரணத்தால் எங்களுக்கு வந்து நாங்கள் முழுமையாக திட்டத்தை கைவிடுறதுக்கான எங்களுக்கு வழிவகை செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். அதனால் எங்கள் நிலங்களை மீட்டு தருவது ஒன்றே எங்களுக்கு கோரிக்கையாக முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சுமூகமான அறவழி போராட்டம் அப்படியே அமைதியாக தொடர்ந்து கொண்டிருக்கும். வெறும் வாய்மொழி உத்தரவுகளை நாங்கள் மாநில அரசு அல்லது மத்திய அரசிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் கேட்பது அரசாணை, வெறும் அறிக்கை அல்ல. அரசாணை நெடுவாசல் மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி நிலையங்கள் அத்தனையும் அப்புறப்படுத்தப்படுவதற்கான போராட்டமாகத்தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய ஊர்களிலும் இந்த போராட்டத்தை தொடங்கி இன்று முதல் நடத்தி கொண்டிருக்கிறோம். நெடுவாசலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 18வது நாள் தொடர் போராட்டத்திற்கு நெடுவாசல் மற்றும் சுற்றியுள்ள 72 கிராமங்களின் தொடர் ஆதரவு உண்டு. மத்திய அரசு இத்திட்டத்தை முழுமையாக கைவிடும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழகத்தில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராதாகிருஷ்ணன் நகரில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் முதல்வர் பங்கேற்றார். கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்ற விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய முதல்வர், முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தை கடுமையாக விமர்சித்து பேசினார். பதவியில் இருந்தபோது ஜெயலலிதா மரணம் பற்றி அமைதியாக இருந்துவிட்டு இப்போது நீதி விசாரணை கோருவது நியாயமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நெடுவாசல் பிரச்சினையில் விவசாயிகளுடனான பேச்சுவார்த்தையை சிலர் அரசியலாக்குவதாக குறிப்பிட்ட முதல்வர், தமிழகத்திற்கு பாதகமாக இருக்கும் திட்டத்தை செயல்படுத்த விடமாட்டோம் என்றும் தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருவதற்கு திமுக தான் காரணம் என தெரிவித்த பழனிசாமி, தற்பொழுது திமுக அதை எதிர்ப்பது வேடிக்கையாக உள்ளதாக குறிப்பிட்டார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஒருபோதும் தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அது எத்தகைய திட்டமாக இருந்தாலும் அதை தமிழகத்திலே கொண்டு வர தடை செய்தார். அதே போல இப்பொழுது நடக்கின்ற அம்மாவுடைய ஆட்சியிலும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற திட்டமாக மக்கள் அந்த விவசாயிகள் கருதுகின்ற காரணத்தாலே, அச்சம் ஏற்படுகின்ற காரணத்தாலே அந்த திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த விவசாய பெருமை மக்களுக்கு உறுதியளித்தோம். அவர்கள் முழுமையாக நாங்கள் பரிசீலித்து எக்காரணத்தை கொண்டும் தமிழகத்தில் இந்த திட்டம் வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கொடுத்த உறுதியை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இதை அரசியலாக்குகிறார்கள் சில அரசியல்வாதிகள். விதையின் 110 கீழ் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசு சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 1486 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு துறைகளைச் சார்ந்த புதிய திட்டப்பணிகளுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். காணொலி காட்சி மூலம் 7 மாவட்டங்களில் அரசு கட்டடங்களை திறந்து வைத்த பழனிசாமி முடிவுற்ற பல திட்டப்பணிகளையும் தொடக்கி வைத்தார். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையினருக்கு வாகனங்கள், அதிநவீன கருவிகள், வணிகவரித்துறையினருக்கு வாகனங்கள் ஆகியவற்றை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்களில் முதன்மை ஊர்தியாக நடத்தப்பட்டுள்ள
கொண்டு அவசர கால விளக்கங்கள் தொடர்ந்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை வாகனங்கள் இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் 110 விதியின்படி அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இங்கே நான் தொடங்கி வைக்கின்ற திட்டங்களில் பெரும்பான்மை 110 விதிகள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 7 மாவட்டங்களில் 1375 கோடி மற்றும் 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவு செய்யப்பட்ட 7506 திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதிலும் 2 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதிலும் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையைச் சேர்ந்தவர் தளவாய் சுந்தரம் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக செயலராக உள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஜெயலலிதாவின் முந்தைய அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்பட முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளதால் தலைமைச் செயலகத்திற்கு சென்று அனைத்து கோப்புகளையும் பார்வையிடும் தகுதி பெற்றவராகிறார். தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பாலமாக அமைந்து செயல்படும் பணி சிறப்பு பிரதிநிதியின் பொறுப்பாகும். சிறப்பு பிரதிநிதி பதவிக்கு மாநில அமைச்சருக்குள்ள அனைத்து வசதிகளும் சலுகைகளும் அளிக்கப்படும். வாட் வரி எனப்படும் மதிப்பு கூட்டு வரியை தமிழக அரசு உயர்த்தியதால் தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் விலை நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மீதான வாட் வரி 27% 34% டீசல் மீதான வாட் வரி 21.43% 25% உயர்த்தப்பட்டுள்ளது. நள்ளிரவு முதல் வாட் வரி உயர்வு நடைமுறைக்கு வந்ததையடுத்து தமிழகத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3.78 ரூபாய் டீசல் விலை லிட்டருக்கு 1.76 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கு நேற்று நடைபெற்ற 6வது கட்ட தேர்தலில் 57.3% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் 7 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்து வருகிறது. 5 கட்ட தேர்தல்கள் ஏற்கனவே முடிவடைந்துவிட்ட நிலையில் 6ம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று காலை 7 மணி முதல் தொடங்கியது. காலை பணியையும் பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிகள் முன் திரண்டு ஆர்வத்துடன் வாக்களித்தனர். குஷிநகர், மாவ், மகாராஜ்கஞ்ச், பலியா உள்ளிட்ட 49 தொகுதிகள் 6வது கட்ட தேர்தலை எதிர்கொண்டன. பொதுவாக அமைதியான முறையில் நடைபெற்ற தேர்தலில் 57.3% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. In this phase, as it stands at 5 p.m., has been 57.03% against 55.04% of 2012. And this 57.03% is counting as at 5 p.m. மணிப்பூர் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்டமாக 38 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் 84% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள 60 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் முதற்கட்டமாக 38 தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்கென 1643 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை நடைபெற்றது. காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். முதல்கட்ட தேர்தலில் 84% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக இம்பால் கிழக்கு தொகுதியில் 87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மணிப்பூரில் மீதமுள்ள 22 தொகுதிகளுக்கு வரும் 8ம் தேதி 2ம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. 72% of the polling stations, because balance 28% of the polling stations are not in a communication zone, so we do not have the figures yet, but from the 72% polling stations, the figures that have reached till 4 p.m., it is 84%. தமிழக மீனவர்கள் 24 பேர் கைது. இலங்கை கடற்படை மீண்டும் அட்டுழியம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
கச்சத்தீவ் அருகே எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மீனவர்கள் 24 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று மாலை 500 படகுகளில் 2000 மேற்பட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கச் சென்றனர். அதில் கச்சத்தீவ் அருகே 2 படகுகளில் 15 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 15 மீனவர்களை கைது செய்ததுடன் 2 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இதனிடையே நாகப்பட்டினம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மீனவர்கள் 9 பேரையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இலங்கை கடற்படையால் நேற்று ஒரே நாளில் தமிழக மீனவர்கள் 24 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிந்திக்கும் ஆற்றலை இழந்துவிட்ட காரணத்தால் தான் இந்திய மக்கள் இன்றளவும் அடிமைகளாக உள்ளனர் என்று திருச்சியில் நடைபெற்ற நூல் முன் வெளியீட்டு பிரச்சார விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். 1925 முதல் 1973 ஆண்டு வரையிலான தந்தை பெரியாரின் மொழி, கலை, பண்பாடு, இலக்கியம், தத்துவம் குறித்த கருத்துக்களை 5 தொகுதிகளாக நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தினர் வெளியிட உள்ளனர். இந்த தொகுப்பு நூலை நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வர வேண்டும் என்ற தலைப்பில் எழுத்தாளர் பசுகௌதமன் தொகுத்துள்ளார். இந்த நூலின் முன் வெளியீட்டு பிரச்சார விழா திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் சிந்திக்கும் ஆற்றலை இழந்துவிட்ட காரணத்தால் தான் இந்திய மக்கள் இன்றளவும் அடிமைகளாக உள்ளார்கள் என்று தெரிவித்தார். சிந்திக்கும் அறிவை இழந்துவிட்ட காரணத்தால் தான் நம் இந்திய மக்கள் அடிமையானார்கள் என்று கடந்த கால சொல்லை பயன்படுத்தி பயனில்லை, அடிமைகளாக இன்றும் இருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பேசிய திராவிடர் விடுதலைக் கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி, தந்தை பெரியாரின் மொழியை பற்றிய மொழி போராட்டம் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியே தவிர முழு போராட்டம் ஆகிவிடாது என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பொது மேலாளர் ரத்ன சபாபதி, மண்டல மேலாளர் குமார் மற்றும் புத்தக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மொழி போராட்டம் என்று பேசிய போது பெரியார் சொன்னார், நான் மொழி போராட்டத்தை மட்டும் நான் விரும்புவேன் அல்ல, மொழி போராட்டமே முழு போராட்டம் ஆகிவிடாது, இது கலாச்சார போராட்டத்தின் ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஆரியர்கள் வந்தார்கள், நம்முடைய கலாச்சாரத்தின் மீது அவருடைய கலாச்சாரத்தை திணித்தார்கள், அதை உயர்வாக ஆக்கிக் கொண்டார்கள், நம்மை ஏற்க செய்தார்கள். அப்ப இதிலிருந்து விடுதலைப்பட வேண்டும் என்றால் அது ஒட்டுமொத்தமாக நாம் வெளியேற வேண்டுமே தவிர மொழி போராட்டம் ஒன்றாக மட்டுமே நாம் வெற்றி பெற்று விட முடியாது, விடுதலை அடைந்து விட முடியாது. முல்லை பெரியாறு அணையின் தேக்கடி ஆணவச்சால் பகுதியில் கேரள வனத்துறையினர் வாகன நிறுத்துமிடம் அமைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அணை பாதுகாப்பு குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 5 மாவட்டத்தின் நீர் ஆதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியான தேக்கடி ஆணவச்சால் பகுதியில் கேரள வனத்துறையினர் வாகன நிறுத்துமிடங்களை அமைத்துள்ளனர். தேக்கடி வரும் அனைத்து வாகனங்களும் ஆணவச்சாலில் நிறுத்திய பின்னர் கேரள வனத்துறையினரின் வாகனத்தில் தேக்கடிக்கு சென்று திரும்ப 20 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கூடலூர் விவசாயிகள் மற்றும் முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நீர்பிடிப்பு பகுதிகளில் வாகன நிறுத்துமிடம் அமைந்துள்ளதால் அணையில் 152 அடி வரை தண்ணீரை தேக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் தமிழக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பதால் தமிழக அரசு இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கேரள அரசு தொடர்ந்து தமிழர்களுக்கு பல அச்சுறுத்தலை தந்து கொண்டிருக்கிறது. நம்ம பலகட்ட போராட்டங்களை முன்னிறுத்தியும் அந்த இடத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி சட்டவிரோதமாக கார் பார்க்கிங் என்ற ஒரு வாகன நிறுத்தம் இடத்தை ஒரு யாரோட அனுமதியும் கேட்காம தமிழர்களை தொடர்ந்து வஞ்சிக்கும் ஒரு நோக்கத்தோடு அங்கே ஒரு கார் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க. எந்த அரசியல்வாதியிலும் இது ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. தமிழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக 9 முதல் 15 வயது வரையிலான குழந்தைகளுக்கு ரூபெல்லா மற்றும் தட்டம்மை தடுப்பூசி பயன்படுத்தப்பட்டு வருவதாக யூனிசெஃப் மருத்துவர் ஜெகதீஷ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தட்டம்மை மற்றும் ரூபெல்லா தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது ரூபெல்லா தடுப்பூசி மருந்தானது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு உலகளவில் 100 நாடுகளுக்கும் மேலாக ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தட்டம்மை மற்றும் ரூபெல்லா தடுப்பூசி போடுவதன் மூலமாக குழந்தைகளுக்கு பிறவி குறைபாடுகள் தடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் வரும் மார்ச் 15 வரை அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகளில் தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி போடப்படும் எனவும் ஜெகதீஷ் தெரிவித்தார். இந்த மருந்து வந்து
இந்தியாவில் 30 வருஷங்களுக்கு மேலே இந்த ஊசி நம்ம போட்டுருக்கோம். ஸோ சேஃபாக இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 கோடி பேர் குழந்தைகளுக்கு மேலே இந்த ஊசி நம்ம போட்டிருக்கோம். எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரதில்லை. வேண்டாத வினைகளுக்காக இது மாதிரி தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. பொதுமக்களுடைய பயத்தை போக்குவதற்காகவும் மக்களிடையே வந்து இந்த விஷயத்தை எடுத்து செல்வதற்காகவும் நம்ம வந்து விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். திருவள்ளூர் அருகே நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தனியார் அமைப்பு ஒன்று மக்களின் பயன்பாட்டிற்காக 2 குடிநீர் கிணறுகளை அர்ப்பணித்துள்ளது. தமிழகத்தில் வறட்சி ஏற்பட்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பெரிய புளியூர் ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தனியார் அமைப்பு மூலம் 2 கிணறுகள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டுள்ளன. 35 அடி சுற்றளவும் 30 அடி ஆழமும் கொண்ட கிணற்றில் ஊராட்சி முழுவதும் குடிநீர் எடுத்துக்கொள்ள மக்களின் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மினி பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் பலியானார், 40 பேர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஆவினங்குடி வழியாக வையங்குடியை நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆதமங்கலம் என்ற இடத்தில் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்களை தீயணைப்புத்துறையினர் ஆம்புலன்ஸ் மூலம் திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் 8 பேர் மேல் சிகிச்சைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் ஆவட்டி கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சாரல் மழையில் சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் திறம்பட அடக்கினர். அரியலூர் மாவட்டம் கீழக்காவட்டா குறிச்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 165 காளைகளும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. மழை பெய்த போதிலும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியில் காயமடைந்த 14 பேருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. பாதுகாப்பு பணிகளில் ஏராளமான காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். எங்க மாடு புடிபடாம வந்து விட்டது. பேரு கூட எங்களுக்கு முக்கியம் இல்லை, மாடுதான் எங்களுக்கு முதல்ல முக்கியம். எங்களுக்கு உயிருக்கு மேலே நினைக்கிறோம் மாட்டு வேடிக்கையை. அப்பன் பேரை சொல்கிறதுக்கு எப்படி குழந்த இருக்கோ அதே மாதிரி தான் எங்கள் பேரை சொல்கிறதுக்கு இந்த காளை மாடு இருக்குது. என்றைக்கும் அது தடை இருக்கக்கூடாது, தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே இருக்கக்கூடாது. சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் தண்ணீர் பிரச்சினை குறையும் என மக்கள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை பெய்து போனதால் நீர்நிலைகள் வற்றிய நிலையில் கடுமையான வறட்சி நிலவி வந்தது. இந்த நிலையில் நேற்று காலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் பெய்த கனமழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குடிநீர் ஆதாரம் பெருகும் என மக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ரொம்ப நாள் தமிழ்நாட்டில் மழை பெய்யாமல் இருக்குது, ரொம்ப பயங்கர வறட்சி சந்திச்சுக்கிட்டு இருக்குது மழை காலத்தில். இப்போ மழை பெய்யாததுனால இப்போ பெய்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் லெவல் கூடும், அதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க, தண்ணி பஞ்சம் தீந்துடும். இது ஒரு 10 நாள் இப்படியே கண்டினியூவாக பெஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். நாகை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக நேற்றும் பரவலாக மழை பெய்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறை, வேதாரண்யம், கீழ்வேலூர், திருமுல்லைவாசல், சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காலை முதல் லேசான மழை பெய்து வந்தது. பிற்பகலுக்கு பிறகு சற்று மிதமான மழை பெய்தது. அதிகபட்சமாக ஆனைக்காரன் சத்திரத்தில் 60 மில்லிமீட்டர் மழையும், குறைந்தபட்சமாக மயிலாடுதுறையில் 2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் சற்று உயரக்கூடும் என மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், பூந்தோட்டம், கமலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்பம் நிலவி வந்தது. இந்நிலையில் நேற்று பெய்த திடீர் கனமழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த தொடர் மழையினால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் மக்களும் அவதிக்கு ஆளாகினர். எனினும் தற்போது குடிநீர் பிரச்சினை நிலவி வரும் சூழ்நிலையில் இன்று பெய்த கனமழையினால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர்.
நீலகிரி மாவட்டத்தில் பல மாதங்களுக்கு பிறகு பெய்த கனமழையால் மக்கள் விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர். தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனதால் கடந்த பல மாதங்களாக நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவியது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் மஞ்சூர், கேத்தி, அருவங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் வாய்ப்பிருப்பதால் மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்தால் வறட்சி நீங்கும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி முதல் இன்னிங்ஸில் 189 ரன்களில் ஆட்டமிழந்தது இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 189 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஸ்மித் தலைமையில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. புனேவில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 333 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு சின்னசாமி திடலில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரரான அபினவ் முகுந்த் ரன் ஏதும் புஜாரா 17 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய மற்ற வீரர்களும் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனையடுத்து இந்திய அணி 189 ரன்கள் எடுத்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக லோகேஷ் ராகுல் 90 ரன்கள் எடுத்தார். ஆஸ்திரேலிய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் லயன் 8 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 40 ரன்கள் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 18வது நாளாக நீடிக்கும் நெடுவாசல் போராட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் பேச்சு நடத்த வாய்ப்பு. போராட்டத்தை கைவிட பொன் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை. போராட்டம் தொடரும் என குழுவினர் அறிவிப்பு. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஆர்கே நகர் விழாவில் முதல்வர் உறுதி. உத்தரப்பிரதேசத்தில் 57.3% வாக்குகள் பதிவாகின. மணிப்பூரில் 84% வாக்குப்பதிவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.